ஹலோ எவ்ரிவன், நான் இப்போது ஃபெஸ்டிவ் சீசனில் பண்ணுற ஸ்வீட் ஒன்று, பால் போலிங்கிற ஸ்வீட்டுக்கான ரெசிபி இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் ரவை எடுத்துட்டுருக்கேன், ஒரு 400 கிராம்ஸ் சுகர், பொரிக்கிறதுக்கு ஆயில், அப்புறம் ஒரு 1 லிட்டர் பால், நல்லா காய்ச்சின பால், கொஞ்சோண்டு நெய் க்ரீஸ் பண்ணிக்கிறது, கையை க்ரீஸ் பண்ணதுக்கு கஷ்டம், அப்புறம் காரமம் பவுடர் அண்ட் கேஷ்யூநட் ஃபார் டாப்பிங். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை வந்து ஒரு கடாயில் போட்டு, அதில் சன்ன ரவையாக கிடைக்கும் சில சமயம், நல்லா இருக்கும் சன்ன ரவை பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கும் பண்ணாக்கா. அதில் கொஞ்சம் ஜலம் விட்டு விட்டு பிசையணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை தெளித்து தெளித்து பிசையணும். ஒரு சப்பாத்தி பதம், சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு தான் நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருந்துதான் ஊறிண்டு நல்லா அந்த ரவை ஃபுல்லாக எடுத்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு பிளெண்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம இடுறதுக்கும் பூரி மாதிரி இடுறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்கோ, பிகாஸ் அந்த ரவை நல்லா அதோட வாட்டரோடு சேர்ந்து ஊறிக்கணும். கொஞ்சோண்டு நெய் கையில் எடுத்து க்ரீஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு பொரிக்கரைச்ச, அந்த பூரி பொரிக்கரைச்ச. ஸோ அதை கொஞ்சம் நெய்யை க்ரீஸ் கையில் க்ரீஸ் பண்ணிட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும், அழுத்தி பிசையணும். அப்போ தான் ரவை நல்லா சேர்ந்துக்கும் தண்ணியோடு ஊறிக்கும். அழுத்தி பிசைஞ்சிட்டு கொஞ்ச நாளி அது ஒரு 1 ஹவருக்கு ஊறணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து ரவையும் ரவை ஊறினா தான் பண்ணுறச்ச பூரி நல்லா ஒப்பிண்டு வரும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அழுத்தி பிசைஞ்சுக்கோங்கோ. இப்போ அதை வந்து ஒரு நல்ல டைட்டாக ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் செட் அசைட் பண்ணிவிடுங்கோ. அது அப்படியே ஊறின்னு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உப்பு மாவு நல்லா ஊறிடுத்து, அதை நல்லா மறுபடியும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுட்டு அந்த ரவை நல்லா தண்ணியோடு ஊறினா தான் இடுறதுக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கரிச்சியும் நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும் பால் பொடி சாப்பிட்றச்ச. அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மாவை எடுத்து ஒரு இந்த கிளீன் கீழே க்ளீன் சர்ஃபஸில் அந்த மாவை நல்லா போட்டு இந்த சப்பாத்தி கட்டையால் நல்லா ஒரு 4 தட்டு நல்லா அடித்தாக்கா பிளெண்ட் ஆகிக்கும் ரவை, நல்லா உடஞ்சி நல்லா பிளெண்ட் ஆகிக்கும். நல்லா சப்பாத்தி கட்டையால் நல்லா தட்டிடுங்கோ. தட்டிட்டு அது ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸ், அவங்க சைஸ் வந்து உங்களோட சாய்ஸ் ஆக்சுவலி, குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டிண்டு அதை வந்து ஒரு பூரி மாதிரி இட்டுக்கணும். சாதாரணமாக நம்ம பூரி பண்ணுற மாதிரி இட்டுண்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு அப்படியே பூரி மாதிரி இட்டுக்கணும். இது எதுவுமே மாவுலாம் தொட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே இட்டாலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இப்போது கடாயை அடுப்பில் போட்டுக்கலாம். போட்டுண்டு நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்க பால் இருக்கு இல்லையா, 1 லிட்டர் மில்க், அதை அப்படியே இந்த கடாயில் விடுங்கோ. இப்போது பால் நல்லா கொதிக்கணும், கொதிச்ச கொஞ்சம் கண்டென்ஸ் ஆனால் தான் திக்காக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றச்ச. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இந்த பால் கொதிக்கிற பாலில் போடணும், போட்டு அப்படியே கலருங்கோ. ஸோ தட் சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகி பாலோடு சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகும் பால். நல்லா கலரிக்கோங்கோ. கொஞ்சம் மில்க் திக்காச்சுனா தான் அது சாப்பிட்றச்ச நல்லா இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட்றத. சி சுகர் இஸ் கெட்டிங் மெல்டட். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுது. இப்போ வாசனை கொஞ்சம் நம்ம காடமம் பவுடர் கொஞ்சம் அதில் போட்டுக்கணும், போட்டுனா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் இந்த பால் சுண்டின்றிருந்தால் நல்லாவே இருக்கும், கண்டென்ஸ் ஆகி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சில பேருக்கு வந்து காடமம் டேஸ்ட் மட்டும் பிடிக்கும், சில பேர் சாஃப்ரோன் போட்டுப்பா. சாஃப்ரோன் டேஸ்ட்டு பிடிச்சா கொஞ்சம் ஒரு டின் அந்த இதர் பாலில் கலந்து அதில் போடலாம், இல்லைன்னா அப்படியே கசக்கி போட்டாலும் போகும். சில பேருக்கு அது பிடிக்கும், பிடிக்காதவா சாஃப்ரோனும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது பாட்டுக்கு இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சுருங்கோ பாலை. இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்கோ, பொரிக்கிறதுக்கான எண்ணெயை அதில் விட்டுடுங்கோ. எண்ணெய் நல்லா சுட்டுருக்கணும். மீன் டைம் நம்ம அந்த ஊறியிருந்த ரவையை சின்ன சின்ன பூரி மாதிரி இட்டு வச்சுக்கணும். சைஸ் வந்து அவளோட சாய்ஸ், நான் கொஞ்சம் சின்னதாக தான் இட்டுப்பேன், ஸோ தட் அது நல்லா இம்மர்ஸ் ஆகி நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இட்டு விட்டுட்டு
இப்போ எண்ணெய் சுட்டுறது, எண்ணெய் சுட்ட உடனே ஒரு ஒரு பூரியாக போட்டு பொரிக்கணும். கொஞ்சம் நல்லா வச்சு திருப்பி எடுக்கணும், ஏன்னா இது ரவைங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் நைட் அது நல்லா பொரியறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக வச்சு எடுக்கணும். அந்த அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் பால் இருந்துகிட்டே இருக்கட்டும், கொஞ்சம் நாளைக்கு அது இருந்துகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா பொறிஞ்செடுத்து நல்லா எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சிடணும். கம்ப்ளீட்டாக எண்ணெயை வடிச்சிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு தான் அதை வெளில எடுக்கணும். அதை அப்படியே அந்த கொதிக்கிற பாலில் போட்டு விடணும். அந்த பூரியை எண்ணெயை ஆல்ரெடி அங்கே வடித்தாச்சு, இப்போ அந்த கொதிக்கிற பாலில் பூரியை போட்டு அந்த ஒரு கரண்டியால் அப்படியே அழுத்தினா அது அப்படியே உள்ளே போயிடும் அமர்ந்துட்டு அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். அது இப்படியே ஒரு நாலஞ்சு பூரி பொறிச்சு பொறிச்சு அந்த பாலில் போட்டுகிட்டே இருக்கணும். நாலஞ்சு பூரியாக பொறிச்சு பொறிச்சு போட்டு அடுத்த செட்டு பூரி போடுறச்ச கொஞ்சம் ஒரு பவுலில் அதை அந்த ஊறின பால் போலியை கொஞ்சம் எடுத்து அந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் பாலை விட்டு விட்டு வச்சுக்கணும் தனியாக. இது ரொம்ப ஈஸி டு மேக். ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போது ஃபெஸ்டிவ் சீசன் மட்டும் இல்லை, ஈவினிங்ஸில் குழந்தை ஸ்கூல்லேருந்து எல்லாம் வந்தால் கூட இது ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அது ஜஸ்ட் அ ஸ்மால் பிளானிங் வில் டூ. அந்த மாவு ஊறுறதுக்கான ஒரு டைம் மட்டும்தான், அதர்வைஸ் எல்லாமே சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி பூரி பொறிச்சு பொறிச்சு உள்ளே அமுத்திடணும். அதில் அந்த பாலெல்லாம் சிம்மில் இருந்துட்டுருக்கு. இதை வந்து பொறிச்ச பூரியை கொஞ்சம் ஊறி இருக்கு இல்லையா, அந்த பால் போலியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாலு நாளாக எடுத்து ஒரு தனியாக ஒரு சர்விங் பவுலில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சர்விங் பவுலில் தனியாக இந்த மாதிரி பூரி எடுத்து போச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பால் விட்டு விட்டு வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். பால் போலி இஸ் ரெடி டு ஈட். இப்படி ஒரு பிளேட்டில் அழகாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இனிமேல். Now this is ready to serve. நல்லா ஊறின்னு இருக்கு. அது மேலே வந்து ஜஸ்ட் டாப்பிங் கார்னிஷ் பண்ணுறதுக்கு அழகாக கேஷ்யூ நட்ஸை சின்ன சின்னதாக ப்ரோக்கன் கேஷ்யூவாக வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. மேலே துளி பால் அப்படி அப்படியே விட்டுட்டா சர்வ் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். பால் போல் இஸ் ரெடி டு ஈட். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.